KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் துக்ளக் தர்பார். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு திரை விமர்சனத்துக்குள்ளே வந்து போகலாம். வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும், தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. பண்டிகைகளை வந்து வீட்டிலேயே கொண்டாடுங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டிகைகளை வந்து வீட்டிலேயே பொதுமக்கள் வந்து சேஃப்டியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளில் இன்ப பொங்கட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், வெற்றி மலரட்டும். பண்டிகைகளை வீட்டிலேயே இருந்து சேஃப்டியாக கொண்டாடுங்க. பொருட்கள் வாங்க போனால் மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. கொரோனா வைரஸ் பாதிப்பு தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காதிங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே கொரோனாவை நாம் முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். 2022 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கொரோனாவே இல்லாத உலகத்தை வந்து உலகம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா வைரஸே இல்லாத ஒரு உலகம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிடத்தில் சில குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட இந்த வைரஸ் பாதிப்பு முடிஞ்சு அடுத்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரை விமர்சனத்துக்குள்ளே போகிறோம். துக்ளக் தர்பார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக திரையரங்கில் ரிலீஸ் ஆகாமல் தனியார் தொலைக்காட்சியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி தளத்தில் வந்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ ஷோ போட்டுட்டாங்க. ப்ரீவியூ ஷோவில் நான் படம் பார்த்துட்டேன், அதனால தான் வந்து ரிவ்யூ போடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் படம் பார்த்துட்டு தான் ரிவ்யூ போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. படம் பார்க்காம நான் வந்து ரிவ்யூ போட மாட்டேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த படத்தை பார்த்துட்டு தான் ரிவ்யூ போடுறேன். அதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ துக்ளக் தர்பார் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி, பார்த்திபன் மற்றும் சிலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராயப்பன் அவருடைய பேர், நார்த் மெட்ராஸில் இருக்கிறார். அவருடைய கட்சி மீட்டிங்கில் தான் விஜய் சேதுபதியை வந்து வயிற்றில் குழந்தையாக இருந்து, கருவாக இருந்து குழந்தையாக இருந்து பிறக்கிறாரு. அவர் கட்சி மீட்டிங்கில் தான் பிறக்கிறாரு. பிறந்து அவர்கிட்ட போய் இவர் என்ன பண்ணுறாரு, ராயப்பனுடைய வளர்ச்சியை பார்க்குறாரு. பைக்கில் ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்தவர், அடுத்து பைக்கில் போகிறாரு, பைக்கில் வந்தவர் காரில் போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் சின்ன வயசுல இழந்துடுறாரு. விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. இவர் வந்து வேலைக்கே போகாமல் வெட்டியாக சுற்றிக்கிட்டு நம்ம அரசியல்வாதியாகலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது பார்த்திபன்கிட்டே போயிட்டு, அவர் ராயப்பன்கிட்டே போயிட்டு அசிஸ்டண்ட்டாக சேர்றாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு அவரை கைது பண்ணும்போது ஒரு போராட்டம் மாதிரி, விஷம் குடிக்கிற மாதிரி போராட்டம் மாதிரி பண்ணிவிட்டு அவர்கிட்டே போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன சில்மிச வேலைகள், சின்ன சின்ன அரசியல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ணி கவுன்சிலர் சீட்டை வாங்கிறாரு. அந்த சீட்டை வாங்க போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் அந்த கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் சண்டே ஆகி அவர் வந்து பாட்டில் எடுத்து வர தலைமையில் அடிச்சிடாரு. அதுக்கப்புறம் என்னென்னா, பாட்டில் அடித்தோடனே இவருக்கு தலையில் வந்து ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு ஒரு மாதிரியாக இருக்கார். ஒரு கண் மட்டும் அப்பப்போ துடிக்கும், துடிச்சோடனே கொஞ்சம் நல்லவராக மாறுவார். அப்புறம் கண் மறுபடியும் நார்மல் பொசிஷன் வந்தோடனே இருக்கிற மாதிரி கெட்டவராகவே இருப்பார். இப்படி கதை ட்ராவல் ஆகும்போது கவுன்சிலர் சீட்டும் அவருக்கு கிடச்சிருது. 50 லட்சம் ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா தான் கிடைக்குங்க மாதிரி ஒரு ராயப்பன் சொல்கிறாரு. சொன்னவொடனே இவரும் பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக ஹீரோயினை கடத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை இவரே காப்பாற்றுறாரு, சேட்டுக்கிட்ட பணம் வாங்குறாரு. ஹீரோயினோட அப்பா வந்து சேட்டு அவர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயினாக ஹெல்ப் பண்ணுறாங்க, காப்பாற்றினதுனால ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் பார்த்தி பண்ணை கொடுத்து கவுன்சிலர் சீட்டு வாங்கி அதில் சின்ன அரசியல் வேலைகள்லாம் செஞ்சு இவரும் ஜெயிச்சிடாரு. ஜெயிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தா 50 கோடி உங்களுக்கு தரணும் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு 50 கோடி பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்தோன்னே இவர் பணத்தை வாங்கிட்டு போயிறார். வாங்கிட்டு போனால் மறுநாள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இவர் விஜய் சேதுபதி சைன் பண்ண இவருடைய கேரக்டர் நேம் வந்து சிங்காரவேலை. இவர் சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிது. டெலிகாஸ்ட் ஆனால் அது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அவர் ராயப்பன் கேட்குறாரு, என்ன இது டாக்குமெண்ட், நீ தானே இருந்தால் யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே
இல்லைன்னா யாரோ ஒருத்தர் வந்து சிசிடிவியில் திருடிட்டு போகிற ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்த்தோடனே விஜய் சேதுபதியோட கருணாகரன் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அது நீ தான் நல்லா பாரு அப்படின்னு சொன்னால் கண்ணு மேட்டர் சொன்னோடனே இவர் புரிய வருது. அதுக்கப்புறம் பணம் பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் பார்த்திபன் ராயப்பன் கேட்குறாரு. கேட்டவுடனே இவர் பணம் அந்த வச்ச இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே பணம் இல்லை, இல்லைன்னு அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க் எடுத்து அடிச்சுட்டு உடச்சிட்டு சொல்கிறாரு, கண்ணாடியை பார்த்து கண்ணாடியை உடச்சிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்குள்ளே ஏன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சொல்லி அழுகுறாரு. என்ரோல் பிளாக்கு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த பணம் என்னாச்சு, அந்த ஏரியாவை இவர் வந்து காலி பண்ணி கொடுக்குறாக்கா பணம் வாங்கினார், அது என்னாச்சு, பார்த்திபனை விட இவர் ஓவர்டேக் பண்ணி மேலே போனாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பேலன்ஸ் திரைக்கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு நார்த் மெட்ராஸை வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ரீரெக்கார்டிங், வசந்த் கோவிந்தா அவருடைய ரீரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ். இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ்ஸாக கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்தோட ரீரெக்கார்டிங் சாங்ஸ் ரீரெக்கார்டிங் ப்ளஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதியோட நடிப்பு. எல்லா படத்துலையும் நடிப்பார், ஆனால் இதில் வந்து ரெண்டு வேரியேஷனை வந்து அவர் காமிக்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கே தவிர வேரியேஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி தொய்வை ஏற்படுத்துது. அடுத்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. அதே மாதிரி அந்த லாஜிக்கான விஷயம், இவர் வந்து அந்த அடிபட்டதுனால கண்ணு தலையில் தலை சுற்றி அந்த கண்ணு மாறுறதுனால இந்த மாதிரியான நல்லவராக மாறுறாரு கெட்டவராக மாறுறாரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து லாஜிக்காக இல்லாமல் அதுக்கு கரெக்டான ஒரு ரீசன் வந்து டைரக்டர் வந்து வச்சுருக்கலாம். அது வந்து கொஞ்சம் லாஜிக்கில் வந்து பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. ஆனால் தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த துக்ளக் தர்பார் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அரசியல் படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜான ஒரு படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, துக்ளக் தர்பார் படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி தளங்களுக்கு ஈக்குவலாக திரையரங்குகளுக்கு ஈக்குவலாக ஓடிடி தளங்களையும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. இன்னும் இரண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய அனபல் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இவருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மூணு படம் நாலு படம் வரும் போல். இன்னும் அடுத்த அக்டோபரில் கூட விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து இரண்டு மூன்று படங்கள் வரப்போகிறதா சொல்கிறாங்க. அதாவது நல்ல படங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக படத்தை வந்து திரையரங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓடிடி தளங்களுக்காகவும் சில படங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கதாக வந்து ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓடிடி தளத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் வீட்டிலே பார்த்துக்கலாம். திரையரங்குகளுக்கு வந்து படம் பார்க்கும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு வாங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.